உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். சங்கிலி பூதத்தா குலதெய்வத்தை பத்தி சொல்லுங்களேன். மேல இருந்த ஒரு 7 கல் அடுக்கு கல்லை கீழே உதறி தள்ளிட்டு அவர் அங்கிருந்து நேராக போயிருந்தாரு புதிய மலைக்கு. அங்கே போய் மகாலிங்கத்தை வணங்கி சொரிமுத்தன் கோயிலில் வடக்கு பார்க்க உட்கார்ந்துருந்தார். இதுதான் அவரோட வரலாறு. நீ குலதெய்வ வழிபாடு செய்யணும்னா முதல்ல குடும்பத்தில் உள்ளவங்க முன்னோர்களை நல்ல முறையில் பாதுகாக்கணும். அந்த பாதுகாப்பு இல்லைன்னா குலதெய்வம் முதல்ல உனக்கு அருளாசி செய்யும். குழந்தைகளை எந்த நேரமும் சிரிப்பாக சந்தோஷமாக அடிக்காமல் ஐயாமல் நல்ல முறையில் அதுகிட்ட அன்பு செலுத்தணும். அடுத்து மனைவிகிட்ட எந்த நேரமும் கடுப்பு இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும். நம்ம வீட்டை ஒரு ஆச்சார அனுஷ்டானத்தோட வீடே கோவில். அந்த வீடு நல்லபடியாக இருந்தாச்சுன்னா குலதெய்வம் தானாக வரும். நீங்கள் குலதெய்வம் வணங்கவில்லை என்றால் நீ எத்தனை கோடியை சேர்த்து வச்சிருந்தாலும் உனக்கு நிம்மதி இருக்கு. இந்த வாரம் மருத்துவ குறிப்பு நேயர்களுக்கு சொல்லிடுங்க சார். இப்போ வந்து ஜீரணமின்மை அப்படிங்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் நிறையா மக்களுக்கு இருக்குது. இதுக்கு அஷ்டசூரணம்னு ஒரு அதை வாங்கி கொஞ்சம் வெண்ணில போட்டு சாப்பிட்ட உடனே சாப்பிடுங்க, நல்ல ஜீரணமாகும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். ஆதன் ஆன்மீகத்தில் ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பல பதிவுகளை நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த விதத்தில் இன்றைக்கி நம்மளையே நம்ம ஸ்டுடியோவில் இணைஞ்சிருக்காங்க முனைவர் தென்காசி ஈஸ்வரன் சுவாமிகள் அவர்கள். முதல்ல அவங்கள வரவேற்றல. வணக்கம் சார். வணக்கம் சார். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம குலதெய்வத்தை பற்றி நிறைய பதிவுகள் நம்ம கொடுத்துட்ருக்கோம். நேயர்களுக்கும் வந்துட்டு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு கருத்துக்கள்லாம் வந்து பதிவு பண்ணிகிட்ருக்காங்க. அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம எந்த குலதெய்வத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சங்கிலி பூதத்தார் குலதெய்வத்தை பற்றி சொல்லுங்கள். சங்கிலி பூதத்தார் தோன்றிய வரலாறு ஒரு ஒரு சிறப்பான. அசுரர்களும் தேவர்களும் சேர்ந்து பார்க்கடல் கடையும் போது வந்த அமுதத்தோடு வந்தவர் தான் சங்கிலி பூதத்தார். அப்போது சிவபெருமானத்தை வந்து அவரை மகரா ஆக்கையை கொண்டு கைலாயத்தில் கொண்டு வைக்கிறாரு. கைலாயத்தில் வச்சுட்டு நாளடைவில் அவர் புரோக மக்களுக்கு படியளக்க வரும்போது பார்வதி தேவி சில நாள் வராமல் இருக்கிறாரு. அப்போ பார்வதி தேவி அவற்றை கேட்குறா, சுவாமி எங்கே புலகத்துக்கு போனவரை காங்கல்யன்னு. இவர் வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நேராக புலோகம் போயிருந்தார் சுவாமியை தட. சுவாமி கட்டளை என்னென்னா கைலாயத்தை விட்டு வெளியே போகக்கூடாது. அம்மா சொன்னதை கேட்டு இவர் வெளியே வந்துட்டார். அந்த நேரம் பார்க்க சிவபெருமான் உள்ளே வர்றார். சிவபெருமான் உள்ளே வரத இவர் பார்த்த உடனே இவர் பாம்பினுடைய சட்டைக்குள்ளே உள்ளே புகுந்து பாம்பாக உருவெடுக்கிறார். சங்கிலி பூதத்தார் அந்த சங்கிலி பூதத்தார் பாம்பாக உருவெடுத்தா சில தென்னகத்தில் சில மக்கள் வீட்டில் பூச்சி எதுவும் வந்துச்சுன்னா அதை நேர்ச்சியாக பாம்பு சங்கிலி பூதத்தாருக்கு பூதத்தார் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவர் பாம்பா உருவத்தினா ஞான திருஷ்டியில் இதை சிவபெருமான் பார்த்துட்டார். அப்போ இனிமேல் நீ இங்கே இருக்கக்கூடாது, புலவத்துக்கு போய் மக்களுக்கு சேவை செய்ய போன்னு அவரை கூப்பிட்டு அனுப்பிச்சிட்டார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள பர்வதமலையில் வந்து இறங்குதார். அந்த பர்வதமலையில் தேக்கோடு சேர்ந்து ஒரு சந்தன மரம், சந்தன தேக்குன்னு பேர் அந்த மரத்து. அந்த மரத்தடியில் இவர் தவம் இருக்கிறார். அங்கே குடிசையெல்லாம் அமைச்சு அந்த மரத்தோடு சேர்த்து இருக்கும்போது பக்கத்து ஊரை சேர்ந்த ஒரு செல்வந்தர், அதாவது வியாபாரி, வந்து அந்த மரத்தை வெட்ட வர்றாங்க. 3 பேர் அதில். அந்த மரத்தை வெட்டின உடனே அந்த வெட்டுப்பட்டவனுடைய கோடாரி சிதறுது. சிதறி அந்த கோடாரி வாள் வந்து அவர் சிறச்சேதம் பண்ணிடுது. உடனே அவர் தனியாக இப்படி ஒரு விஷயம் இரவு ஏதோ சக்தி இருக்குதுன்னு சொல்லி அவன் ஒரு மந்திரவாதியை கூட்டு வந்து மாம்சத்தை எல்லாம் படைச்சி அதில் சமையல் பண்ணி சுவாமிக்கு படைக்கிறான். அந்த மரத்துக்கு அந்த ஆத்மாவை வெளியே போக சொல்கிறதுக்கு சுவாமி வந்து சைவ முறையில் இருக்கிறதுனால அந்த மாம்சங்களை கண்டோம்னா அந்த இடத்த விட்டு வெளியே போயிட்டார். இவன் மரத்தை வெட்டி வந்து கப்பல் கட்டி நிறையா பொருட்களை இதை ஏற்றி வச்சு நடுக்கடலில் போயிட்டுருக்கும்போது இதே செங்கிலி பூதத்தார் வந்து புயல் உருவத்தில் வந்து அந்த கப்பலை சின்னாப்பணமாக ஆக்குறார். ஆக்கிட்டு அதிலிருந்து நீந்தி வந்து திருச்செந்தூரில் கோவிலில் வந்து தஞ்சமடைந்தார். திருச்செந்தூரில் தஞ்சம் அடைஞ்சு அங்கே இருக்கும்போது இவருடைய வெப்பு தாளமாக கிளவாசலில் இருக்கிறாரு. அப்போ அங்கே ஒரு திருட்டு எண்ணம் கொண்ட ஒரு சாணிகர், அதாவது கோவில் மணியம்னு சொல்லுவாங்க, அவன் வந்து இவருக்கு
கல்லும் மண்ணும் கலந்த ஒரு சாதத்தை நிகழ்ச்சியமாக படைக்கிறோம். அதை சாப்பிட்டனால இவருக்கு வயிற்று வலி ஏற்படுது. அது அன்னைக்கு மட்டுமில்லை, இன்றைக்கும் அப்படி தான் பண்ணுறாங்க அங்கே. அப்படி பண்ணக்கூடிய காலத்தில் அதில் இருந்து அவர் பலி தாங்காமல் நேராக தென்புதிகில், அதாவது நம்பி கோவில் பக்கத்தில் நம்பியாருன்னு ஒரு ஆற்றில் குளிச்சுட்டு அந்த சங்கிலியை எடுத்து பாறையில் ஒரு அடி அடிச்சுட்டு அதில் உட்கார்ந்தார். இப்போமும் பிள்ளைகள் ஆற்றுக்குள்ளே கம்பி கிடந்துச்சுன்னா கம்பை எடுத்து அதை என்னையாவது ஒன்று அடிக்கும். அதே குணங்கள் இன்றைக்கும் இருக்குது. அப்படி அடிச்சுட்டு உட்காரும்போது அந்த சத்தத்தை கேட்டு நம்பி கோவிலில் உள்ள நம்பியும் லக்ஷ்மி தேவியும் வந்து பார்க்குறாங்க. என்ன ஏதுன்னு விவரம் கேட்கும்போது, நீ இங்கேயே இருந்து அருளாட்சி பண்ணுன்னு சொல்லி, என்ன எல்கைக்கு காவலாயிருன்னு சொல்லி அவர் அப்படி இருக்கும்போது அந்த கோவிலில் அர்ச்சகர் வந்து பூஜைக்கு ரெகுலராக வந்துக்கிட்டு இருக்காரு. ஒரு காலகட்டத்தில் அவர் குழந்தை இல்லைன்னா அவருடைய மனைவி வந்து தவம் இருந்து சுவாமியை வேண்டி ஒரு குழந்தை வரம் பெற்று அவருக்கு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறந்து நாள்பட்டு வளர்ச்சி அடையும் போது வீட்டை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி குழந்தைகளோட மற்ற குழந்தைகளோடு விளையாடிட்டுருக்கு. விளையாடிட்டு இருக்கும்போது குருகுலம் அன்னைக்கு லீவு, அதனால் அந்த குருகுலத்தை தாண்டி கொஞ்சம் தூரத்தில் விளையாடிட்டு இருக்கும்போது இவர் பூஜைக்கு போகிறாரு. பிள்ளைகள் வெளியே நிற்க அப்படின்னு பிள்ளைய கூப்பிடுறாரு. வீட்டுக்கு போனால் பூஜைக்கு நேரமாயிடும், அதனால கையோடு கூட்டு போயிருந்தார் குழந்தை. கூட்டு போன உடனே அங்கே ஒரு ஓரத்தில் உட்கார வச்சுட்டு இவர் கோயிலில் பூஜை பண்ணிவிட்டு மறந்து வந்துடுதார். வீட்டுக்கு வந்தோன்னே மனைவி கேட்கா குழந்தை எங்கேன்னு கேட்குறான். குழந்தை கோயிலில் இருக்குது, இச்சனமே போய் என் குழந்தைய நீ அழைச்சிட்டு வரலைன்னா நான் உயிர் துறப்பேன்னு சொல்லியிருக்கான். இவர் உடனே இங்கேருந்து போகிறாரு. தூரத்தில் அந்த கோவில் அர்ச்சகர் வரதை பார்த்தவொடனே சுவாமி செங்கிலி பார்த்தார், உன் குழந்தை நாளை காலம்பரை சகல வரங்களும் சேர்த்து நல்ல முறையில் வீட்டுக்கு கொண்டாந்து விடுதேன், நீ போன்னு சொல்லுவார். இவர் கேட்கலை, எனக்கு இப்போவே வேணும்னு சாவியை போட்டு திறக்கிறாரு. அவர் மேலே பூட்டை திறக்கும்போது கீழே உள்ள டாப்பாக தானால் லாக் ஆகும். கீழே உள்ள பூட்டை திறக்கும்போது மேலே உள்ள சாவி தானால் லாக் ஆகிடும். இப்படி இந்த செங்கல்பத்தா செஞ்சுட்டு ஒரு காலத்தில் இவருக்கே வெறுப்படைஞ்சு இந்த இடத்த விட்டு நான் வெளியே கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லுவார். நீ என்ன நடந்தாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பண்ணவுடனே அங்கே உள்ள ஸ்தல விருஷம் மருத மரத்தில் ஒரு பகுதியை அழிச்சிட்டு அந்த சிவத்தினுடைய மேலே இருந்த ஒரு ஏழு கல் அடுக்கு கல்லை கீழே உதறி தள்ளிட்டு அவர் அங்கேருந்து நேராக போயிருந்தார் புதியமலைக்கு. அங்கே போய் மகாலிங்கத்தை வணங்கி சொரிமுத்தன் கோயிலில் வடக்கு பார்க்க உட்கார்ந்துருந்தார். இதுதான் அவரோட வரலாறு. அப்படி தான் சொரிமுத்தன் கோயிலுக்கு சங்கிலி பயத்தார் வந்தது. அந்த சங்கிலி பயத்தார் இன்றைக்கி பல பகுதியில் உள்ள மக்களுக்கும் குலதெய்வமாக இருந்து அருளாட்சி பண்ணி. ஓகே சார், சங்கிலி பூதத்தார் பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் அவரோட வரலாறு பற்றி சொல்லியிருந்தீங்க. நிறைய மக்களுக்கு வந்து அவரோட வரலாறு தெரிஞ்சிடறதுக்கு வாய்ப்பில் உங்கள் மூலமாக தான் அப்போ தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்ரீ சக்கர வழிபாடு அப்படிங்கிறது நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா, அந்த வழிபாடு பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிட்டீங்க கூட, வேறு ஏதாவது இருக்குங்களா ஸ்ரீ சக்கரம் வழிபாடு பண்ணுறது மூலமாக? ஸ்ரீ சக்கரத்தில் 9 விதமான பகுதிகள் இருக்குது. அந்த 9 அச்சரங்கள்லேயுமே ஒவ்வொரு வகையான தேவதைகள், அதில் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய தேவதைகள் ஃபுல்லாக வரும். அதை நம்ம முறையாக வழிபாடு பண்ணோம்னா நமக்குள்ள பலன்கள் சிறப்பாக கிடைக்கும். ஸ்ரீ சக்கரத்தில் அர்த்தமேரு மகாமேருன்னு 3 வகையான மேருகள் உண்டு. ஸ்ரீ சக்கரம் செய்கிறதே கொஞ்சம் வித்தியாசமான முறையில் தான், அதுக்கு உலோக கலவைகள் உண்டு. எல்லா உலோகங்கள்லையும் அதுக்கு செஞ்சிட முடியும், அது ரகசியமாக பாதுகாக்கப்படுறதுனால அதை வெளியே சொல்ல இயலாது. இப்போ பொதுவாக கடைகள் எல்லாம் இருக்குல்ல சார், அந்த மாதிரி வாங்கி நம்ம வீட்டில் வச்சு வழிபடலாமா? ஸ்ரீ சக்கரம் சொல்லி தான் அது பண்ணுங்க. ஸ்ரீ சக்கரம் வந்து அது செய்யக்கூடியவங்க ஆகம முறப்படி செய்யணும். ஒரு கோணங்கள் தவறு இருந்தாலும் அது பாதிப்பாகும். அதனால பார்த்து வாங்கணும், பார்த்து வாங்கணும், கரெக்டாக இருக்கான்னு பார்த்து வாங்கணும். ஓகே சார், குலதெய்வம் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் குலதெய்வம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியல. தன்னோட இஷ்ட தெய்வத்தை வழிபட்டுருக்காங்க, நல்ல ஆத்மார்த்தமாக வழிபட்டுருக்காங்க. பொதுவாகவே என்னோடய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது வந்து அவசியமா இல்லை அத்தியாவசியமா சார்? குலதெய்வ வழிபாடு என்பது ஒரு குடும்பத்துக்கு மிக மிக அதிசயம். சிவகீதைன்னு ஒரு நூல், அதில் சிவபெருமான் குலதெய்வத்தை பற்றி பேசுகிறார். அவரும் குலதெய்வம் சாஸ்திரம் தான் சொல்லார்.
அப்போ ஐயப்பனுடைய அவதாரத்துக்கு முன்னாடி சாஸ்திர அவதாரம் இருந்திருக்கு. அது வந்து பிரம்மன் தான். குலதெய்வ வழிபாடுகளில் சிறப்பானது சாஸ்திர வழிபாடு. அந்த நம்ம ஆத்மாக்கள் பூரா அங்கே தான் போய் ஐக்கியமாகும். அவங்க தான் நம்ம குடும்பத்துக்கு என்னை இப்படி என் மகன் இப்படி பார்த்துக்கிட்டான், நின்ன முறைகள் இவங்களுடைய குறைபாடுகள் நிறைபாடுகள் எல்லாம் அங்கே தான் போய் சேரும். அவர் அதுக்கு தகுந்தாக்கில் அந்த குளங்களுக்கு நீ குலதெய்வ வழிபாடு செய்யணும்னா முதல்ல குடும்பத்தில் உள்ளவங்க முன்னோர்களை நல்ல முறையில் பாதுகாக்கணும். அந்த பாதுகாப்பு இல்லைன்னா குலதெய்வம் முதல்ல உனக்கு அருளாசி செய்யாது. குழந்தையை அடிக்கிறது, பீடி சேர்த்து அடிச்சுட்டு தண்ணி அடிச்சுட்டு பொண்டாட்டி அடிக்கிறது, இப்படி அடித்தேன்னா அந்த வீட்டில் குலதெய்வம் இருக்காது. உன்னுடைய சங்கடமான ஒரு காலகட்டத்தை உருவாக்கிடும். அதனால் முதல்ல குழந்தைகளை எந்த நேரமும் சிரிப்பாக சந்தோஷமாக அடிக்காமல் ஐயாமல் நல்ல முறையில் அதுகிட்ட அன்பு செலுத்தணும். அடுத்து மனைவிகிட்ட எந்த நேரமும் கடுப்பு இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும். சந்தோஷம் மீனிங் என்ன? தண்ணி அடிக்கக்கூடாது, பீடி சேர்த்து அடிக்கக்கூடாது, வீட்டை சுத்தமாக வச்சுக்கிடணும். நம்ம வீட்டை ஒரு ஆச்சார அனுஷ்டானத்தோட வீடே கோவில். அந்த வீடு நல்லபடியாக இருந்தாச்சுன்னா குலதெய்வம் தானாக வரும். நம்ம தாய் தந்தையை எந்த காரணம் கொண்டும் விரக்தியால் வெளியே வெட்டிடக்கூடாது, கடந்து பேசக்கூடாது. மனைவி பேசினாலும் கொஞ்சம் சத்தம் போட்டு உண்மையை விளக்கி வைக்கணும். இதனால் நம்ம பிள்ளைகள் பாதிக்குங்கிறத விவரத்தை சொல்லி அவங்க அந்திம காலம் என்னத்தை சாப்பிட போகிறான், மிஞ்சி போனால் ஒரு ரெண்டு மூணு இட்லியை சாப்பிடுவான், இல்லை ஒரு தோசையை சாப்பிடுவான். அவங்கள விதைக்கக்கூடாது, சித்திரவதைப்படுத்தக்கூடாது, வீட்டை விட்டு வெளியே வெட்டக்கூடாது. வெளியே வெட்டினாலே குலதெய்வம் வந்து நமக்கு அருளாசி கிடைக்கும். ஆமாம், இதுதான் குலதெய்வத்தினுடைய சிறப்பு. நீங்கள் குலதெய்வம் வணங்கவில்லை என்றால் நீ எத்தனை கோடியை சேர்த்து வச்சிருந்தாலும் உனக்கு நிம்மதி இருக்காது. 2 லட்சக்கணக்கில் இருக்குது, கையம் கால் காலம் கால் அங்கே போகாலும் இங்கே எவனாவது நடுராஜத்தில் ஒருத்தன் போட்டு தள்ளிட்டு இருக்க போகிறான், அள்ளிட்டு போயிடுவான். நீ பணம் இருந்து என்ன செய்ய, குலதெய்வ வழிபாடு தான் மெயின். குலதெய்வ வழிபாடு இருந்தால் முன்னெச்சரிக்கை, அதாவது பின்னாடி என்ன வருதுங்கிற ஒரு செய்தி உனக்குள்ளே தோன்றும், அணுச்சேகை செயல்பாடுகள் அதிகரிக்கும். இந்த செய்கையில் செய்கிறது குலதெய்வ வழிபாடு. அதனால் குடும்பம் மட்டும் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள். நான் இல்லைன்னா யாராவது வேறு யாரும் குலதெய்வம் சொல்லக்கூடியவங்க இருந்தால் அவங்கள்ட்ட போய் கேளுங்க. என்கிட்ட தான் கேட்கணுங்கிறது கட்டாயம் இல்லை. உங்களுக்கு இருந்தால் வாங்க, இல்லைன்னா வேறு யார்கிட்ட கேட்கணுமோ கேளுங்க. கேட்டு குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். குலதெய்வ வழிபாடு பண்ணலைன்னா பெரிய சங்கடம், அது குடும்பம் அபிவிருத்தி ஆகாது, மேலும் மேலும் கஷ்டங்களை கொடுக்கும். கிரகாதிபதிகள் நல்லா இருந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. எனக்கு சகல ராசிகளும் நல்ல நிலைமையில் இருக்குது அப்படிமா, கட்டம்லாம் நல்லா இருக்குமா, ஆனால் எனக்கு ஒன்றுமே இல்லாமா, காரணம் குலதெய்வ வழிபாடு. குலதெய்வ வழிபாடு குறை இருந்தால் எந்த தெய்வத்தாலேயும் யாருக்கும் ஒன்றும் செய்ய முடியாது. குலதெய்வ வழிபாடு தீர்க்கமாக இருந்தால்தான் அவன் சகல தெய்வங்கள் எந்த கோயிலுக்கு திருப்பதியே வந்து வணங்கினாலும் அவரே நேரடியாக இவன் வீட்டுக்கு வந்தாலும் குசலனுக்கு கொடுத்த மாதிரி யாருக்கும் ஒன்றும் செய்ய முடியாது. குலதெய்வ வழிபாடு இல்லாதவன் சங்கடம்தான். இப்போ குலதெய்வ வழிபாடு பார்த்தீங்கன்னா அவசியம் அப்படிங்கிறது சொல்லியிருக்கீங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த குலதெய்வம் பார்க்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருந்துமே வந்து என்னால் போக முடியல, என்கிட்ட எல்லாமே இருக்கானா போய் பார்க்க முடியல அப்படிங்கிற தடையெல்லாம் ஏற்படுது, அது எந்தெந்த காரணம்? அவங்க வீட்டில் பிதிர்கள் சாபங்கள் இருக்கும். அந்த பிதிர்கள் வந்து சாந்தியாகக்கூடிய காலங்களில் இவங்களுக்கு குலதெய்வத்தை பார்க்கணுங்கிற ஒரு எண்ண பரிமாற்றத்தை தூண்டிடும். சில பேருக்கு அது இருக்காது, குலதெய்வ வழிபாடு இருக்காது. அப்போ ஒரு குறிப்பிட்ட நாளில் என்னையே எடுத்துடுமே, என்கிட்ட கேட்கணும் கேட்கணும்னு நினப்பாங்க. சமீபத்தில் கூட ஒரு ஆள் ஒரு 2-3 மாதமாக எங்கள்கிட்ட தொடர்பு கொண்டுட்டு 2-3 மாதமாக அவர் சொல்ல முடியலை. ஒன்று நான் சோவியை பார்த்து பார்ப்பேன், செம்பில் தண்ணியை விட்டு கற்பூரத்தை ஏற்றி பார்ப்பேன், அதுக்குள்ளே யாராவது வந்துடுவாங்க, தடங்களாயிரும். கடைசி 2 நாளைக்கு முன்னாடி தான் அவருக்கு அந்த சொல்ல வேண்டியது. அப்போ அந்த ஆத்மாக்கள் வந்து சாந்தியாகக்கூடிய காலம் வந்துடும். அது சாந்தி ஆயிடுச்சுன்னா இவங்களுக்கு குலதெய்வம் தெரிஞ்சிடும். இவங்களுக்கு குலதெய்வம் தெரியணும்னா அதுக்கு தகுந்த புண்ணிய காலங்களை ஏதோ தெரியாமல் ஐயாமல் யாருன்னே தெரியாத ஒரு நபருக்கு யாசகம் கொடுத்துப்பார், ஒரு நேரம் சாப்பாடு கொடுத்துப்பார், அந்த நேரத்தில் அந்த குலதெய்வங்கள் அவங்களுக்கு சாந்தியை கொடுத்துரும். ரோட்டில் முதியோர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு நேரம் ஒரு 10 பைசாவோ ஒரு 50 பைசாவோ 1 ரூபாயோ ஒரு காஃபியோ இல்லை ஒரு சாப்பாடோ வாங்கி கொடுத்துப்பாங்க. அந்த ஆத்மா சாப்பிட்டுட்டு அப்பா நல்லா இருக்கட்டும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பான், அது இவனுக்கே தெரியாது. அந்த நேரத்தில் அந்த குலதெய்வம் அவனுக்கு அருள் செய்யும். ஆமாம், அதனால் ரோட்டில் யார் சாலைகளில் கண்டாலும் அவங்களுக்கு அன்னதானம் பண்ணுங்கள், இல்லை உங்களால் முடிஞ்சுன்னா ஒரு காப்பியாவது வாங்கி கொடுங்க,
அது ஒரு பெரிய புண்ணியம். அதனால் உங்கள் குலதெய்வங்கள் உங்களுக்கு உதவி செய்யும். ஓகே சார், இந்த வாரம் மருத்துவ குறிப்பு நேயர்களுக்கு சொல்லிடுங்க சார். இப்போ வந்து ஜீரணமின்மை அப்படிங்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டு நிறையா மக்களுக்கு இருக்குது. இதுக்கு அஷ்டசூரணம்னு ஒரு கடைகளில் விற்கிறாங்க, அதை வாங்கி கொஞ்சம் வெந்நீரில் போட்டு சாப்பிட்ட உடனே சாப்பிட்டுங்க, நல்ல ஜீரணமாகும், உடம்பு பரிபூர்ணமாக இருக்கும், கேஸ் பிரியும், உடம்பில் எந்த விதமான எதிர்மறையான விளைவுகள் இருக்காது. சாப்பாட்டில் கடையில் அவசர காலத்தில் தயாராகக்கூடிய சாப்பாடுகளை சாப்பிடாங்க. கிராமப்புறங்களில் ஏழ்மையான கடைகள் இட்லி மட்டும் போடுவாங்க, அந்த கடைகளில் வாங்கி சாப்பிடுங்க. அவங்க வீட்டில் அவிச்சு எந்த கலப்படமும் இல்லாத, அதாவது புளிக்கிறதுக்கு ஈஸ்டோ புளிச்சிருச்சுன்னா வினிகரோ சேர்க்காத இட்லி நல்லாயிருக்கும். ஒரே பதார்த்தம் தான் தொட்டு கூட வச்சுருப்பான், சட்னி வச்சுருப்பான், இல்லை சாம்பார் வச்சுருப்பான், அதை சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். அஜீர்ண கோளாறு ஏற்பட்டவுடனே சில பேர் வெளிநாட்டு பானங்களை வாங்கி சாப்பிட்றாங்க, அது ஒரு கண்டினியூவாக ஒரு மாதம் சாப்பிட்டா கிட்னி பாதிப்பு ஏற்படும். அதுக்காக தான் அவங்க அதை தயாரிக்கிறாங்க. இந்திய நாட்டினுடைய சிறத்தன்மையை கெடுக்கணுங்கிறதுக்காக இந்த அந்நிய நாட்டு பானங்கள் வீறு நடை போட்டு நம்ம நாட்டுக்குள்ளே வருது, அதை தவிர்த்துருங்க. நம்ம நாட்டு பானங்களாக இருந்தால் சரிதான், கலர் சேர்ந்திருக்கக்கூடிய பானங்கள் எதுவுமே சாப்பிடாதீங்க. சுத்த தண்ணீராக இருக்கக்கூடிய பானங்களை சாப்பிடுங்க, இளநீர் சாப்பிடுங்க, பால் சாப்பிடுங்க, அது உடலுக்கு நல்லது. ஓகே சார், இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் பதிவு பண்ணியிருந்தோம், அதே மாதிரி மக்களுக்கு பயனுள்ள சில விஷயங்களும் நீங்கள் சொல்லியிருந்தீங்க சார். இதே மாதிரி வேறு ஒரு பதிவில் மறுபடியும் சந்திக்கிறோம். நன்றி. தென்காசி ஈஸ்வரன் சுவாமிகள் ஐயாவிடம் குலதெய்வம் மற்றும் ஆன்மீக ஆலோசனை பெற விரும்பினால் முன்பதிவிற்கு 9751963383 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் பெயர், தற்போது நீங்கள் வசிக்கும் இடம் ஆகியவற்றை அனுப்பவும். உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமே தகவல் அனுப்பப்படும்.